மக்களே, திஸ் இஸ் புவனேஷா. வெல்கம் டு உங்கள் அகாடமிஸ் யூடியூப் சேனல். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரிட்டிஷுடைய மிக முக்கியமான மூணு கோட்டைகள், ஓகேங்களா? இந்த கோட்டைகள்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு கோட்டை பார்த்திங்க அப்படின்னா, பிரிட்டிஷனுடைய முதல் முக்கியமான கோட்டை அப்படின்றது St.George கோட்டை. St.George கோட்டை தான் வந்து அவங்க ஃபஸ்ட்டு கட்டின கோட்டையும் கூட. அது வந்து அவங்களுக்கு மெட்ராஸில் இருக்குது, சரிங்களா? St.George ஃபோர்ட் மெட்ராஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து St.David ஃபோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கடலூரில் இருக்குது, சரிங்களா? St.David ஃபோர்ட் இஸ் ப்ரெசென்ட் இன் கடலூர், நம்ம தமிழ்நாட்டில். ஸோ பிரிட்டிஷுடைய மிக முக்கியமான கோட்டைகள் மூணு. அந்த மூணு கோட்டைகளில் ரெண்டு கோட்டை இங்கே தான் இருக்குது. அடுத்து மூணாவது முக்கியமான கோட்டை எதுன்னா St.William கோட்டை. இந்த வில்லியம் கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னா கல்கத்தாவில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ கல்கத்தாவில் உங்களுக்கு வந்து அப்போது இருந்த பெங்கால் பகுதி அது. ஸோ அங்கே வில்லியம் கோட்டை இருக்குது. அங்கே தான் இந்தியாவினுடைய முதல் நீதிமன்றமும் வந்துச்சு, ஓகேங்களா? 1774 ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றதும் அந்த வில்லியம் கோட்டையில் தான் செயல்பட ஆரம்பிச்சது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே, ஆல் தி வெரி பெஸ்ட். இதே மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் அனகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பிளே ஸ்டோரில் அனகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணி எங்களோட TNPSC பயணத்தில் இணைஞ்சுக்கோங்க. ஹாப்பி ஸ்டடிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.